அதுதான் பவுல் எழுதுகிறார் தீமோத்தியை பார்த்து, தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய காரியங்களை நான் உனக்கு சொல்லுவேன். தேவனுடைய வீடு அது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. புரியுதா? என்னைக்கு தேவனை நம்மளை விட்டு பிரிக்காது, அது பேர் தான் ஐக்கியம். என் உடம்பு ஒரு சரியில்லை அப்படிங்கிறது இல்லை, ஆண்டவரே நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம்னா, ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லாமல், ஆண்டவரே நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வந்துட்டோம்னா, எல்லாமே நம்முடையது ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அதைத்தான் ஐக்கியம் என்று வேதம் சொல்கிறது. அதுதான் விசுவாசத்தின் உச்சக்கட்டம். அந்த விசுவாசத்தின் உச்சக்கட்டம் நிலையான நம்பிக்கையும் உறுதியுமான நங்குரமாய் பாய்ச்சப்படும் பொழுது இந்த கப்பல் ஒரு நாளும் சேதப்படவே முடியாது. ஏன்னா இந்த கப்பலில் யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். இந்த ஐக்கியம், இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் எப்படி வரணும்னா, என்றைக்கு நம்ம தேவனுக்குள்ளே வந்துட்டோமோ, தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோமோ, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பயணம், என்னுடைய கப்பல், என்னுடைய விசுவாசம் அப்படிங்கிற லெவலில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் நிறைவாக இருக்க முடியாது. என்றைக்கு நான் தேவனுடைய பிள்ளை, நானும் தேவனும் ஒன்றாக இருக்கிறோம், எல்லாம் எங்களுடையது நம்முடையது என்று தேவன்கிட்ட வரமோ, தேவனே இது என்னுடையதுங்கிறது இல்லை, தேவனே இது உம்முடையதுங்கிறது இல்லை, தேவனே எல்லாம் நம்முடையவைகள். இயேசு சொல்கிறார், தேவனும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். ஒன்று தீமோத்தேயு 1:5 அதன் பிறகு 18-19 வசனங்கள். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. குமாரன் ஆகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசத்தை ஒரு கப்பலாக இந்த இடத்தில் பவுல் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி போன வார்த்தையில் நாம் பார்த்தோம். விசுவாசத்தில் இந்த பயணம் நாம் ஆரம்பித்திருக்கிறோம். விசுவாசத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணம் விசுவாசத்தின் பயணமாக இருக்கிறது. இந்த விசுவாசத்தின் பயணம் தொடர்ந்து விசுவாசத்தினாலே நடத்தப்பட வேண்டிய ஒரு பயணமாக இருக்கிறது. ஆகவேதான் அதை ஒரு கப்பல் என்று சொல்லி இந்த இடத்தில் அவர் சொன்னார் என்று சொல்லி நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். இந்த கப்பல் சேதம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு, ஆக இன்றைக்கி கொஞ்சம் அந்த கப்பல் சேதத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லி முடிச்சுட்டு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அதுவும் கர்த்தருடைய வார்த்தை தான், அது பைபிளில் தான் இருக்கிறது. எந்த இடத்துல வந்து விசுவாசமாகிய கப்பலை இவர்கள் சேதப்படுத்தினார்கள் பவுல் வந்து கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்பினார்களாம். நியாயப்பிரமாண போதகம் என்பது பழைய ஏற்பாட்டின்படியான போதனை. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பந்தி எடுத்தோமே, அதெல்லாம் புதிய உடன்படிக்கை இல்லையா? புதிய உடன்படிக்கைங்கிறது டோட்டலாக மாறின ஒரு உடன்படிக்கை. அதான் நான் சொன்னேன், என்னுடையது அல்லது ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை உம்முடையது அப்படிங்கிறதுல, ஆண்டவரை இது நம்முடையது, நம்முடையதுங்கிறது தான் புதிய உடன்படிக்கை இல்லையா? அப்போ பழைய உடன்படிக்கை அங்கே செல்லாது அப்படின்னு பவுல் திட்டமாக அவருக்கு தெரியும். அவர் சொல்கிறார், இவன் என்ன போதிக்க விரும்புகிறான், என்ன சாதிக்க விரும்புகிறான்னு அவனுக்கு தெரியலை. பழைய ஏற்பாடுனா என்ன, பழைய ஏற்பாடுனா என்னன்னு கேட்டினா, கற்பனைகளுடைய பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்ல மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. வெறும் அன்பு இல்லை, கண்டாமினேட்டான அன்பு அல்ல. அந்த அன்பு கண்டாமினேஷன் இல்லாமல் சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அந்த அன்பை தான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. அந்த அன்பை எந்த மனிதனும் பழைய ஏற்பாட்டில் கொடுக்க முடியலை. ஆனால் புதிய உடன்படிக்கையின் மூலமாக சில காரியங்களை தேவன் செய்திருக்கிறபடினால் இது சாத்தியம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண முடியும், சுத்தமான இருதயம் நமக்கு இருக்குது, அதெல்லாம் இன்னைக்கு காமிக்கிறேன். நல்ல மனசாட்சியும் நமக்கு இன்றைக்கி கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நமக்கு இருக்கிற விசுவாசம் மாயமற்ற விசுவாசமாக இருக்கவும் முடியும். ஆகவே இன்றைக்கி நம்ம தேவன் பேரில் செலுத்துகிற அன்புங்கிறது ஒரு சரியான அன்பாக இருக்க முடியும். இது கர்த்தர் நமக்கு ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கிறாருங்கிறத விசுவாசிக்கிறதுனால தான் இதை நம்ம செய்ய முடியுமே ஒழிய, வேத வசனங்களை வாசிக்க தான் நமக்கு அது புரியுமே ஒழிய, நியாயப்பிரமாணத்தை அனுசரிக்கிறதுனால இல்லை நியாயப்பிரமாணத்தை போதகத்தை கேட்கறதுனால நம்ம என்ன பண்ண முடியாது, கர்த்தர்கிட்ட அந்த உறவை நம்ம சரியாக அந்த உறவில் நம்ம பலப்பட முடியாது அப்படின்னு சொல்லி தான் அதை வேணான்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு,
ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க, அப்படி ரூட்டு மாறும் பொழுது அந்த கப்பல் என்ன ஆயிடுச்சு, அந்த கப்பல் சேதப்பட்டு போயிட்டு கப்பல் எங்கேயும் போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் அது எங்கேயோ போய் மோதிடுச்சு அப்படிங்கிற ஒரு உதாரணமாக அதை சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் வேறு சொல்கிறாரு, இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் அப்படி போயிட்டாங்கப்பா, நிறைய பேர் போயிட்டாங்க, அதில் இவங்க ரெண்டு பேரும் கூட அப்படி ஆளுங்க அப்படின்னு சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறார். அப்போ இது நமக்கு ரொம்ப முக்கியமான போதனைன்னு சொல்லி தான் நான் இந்த போதிக்க ஆரம்பித்தேன். கற்பனையின் பொருளை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நமக்கு இயேசு என்ன செய்திருக்கிறார் புதிய உடன்படிக்கையில் என்று சொல்லி இதை புரிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சரி, இந்த கப்பல் பயணம் என்னாச்சு? பவுல் இருக்கிறார், பவுலோட கூட இன்னும் சில குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் குற்றவாளிகளும் அந்த கப்பலில் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஒரே ஒரு நூற்றுக்கு அதிபதியிட்ட ஹேண்டோவர் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கப்பலில் போயிட்டுருக்காங்க. சரி, கப்பல் ஒரு துறைமுகத்துக்கு வருகிறது, நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு துறைமுகத்துக்கு வருகிறது. அங்கே சொல்கிறாங்க இங்கே கொஞ்ச நாள் இருக்கலாம், இருந்துட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. ஆனால் பவுல் சொல்கிறத அவங்க கேட்கல. கப்பலுடைய ஓனரும் அந்த கப்பல் மாலுமி அந்த கப்பலில் நடத்துகிறவனும் கேட்கல. நல்லா தானே இருக்குது, காற்று நல்லா தான் இருக்குது, அப்படி போகலான்னு சொல்லி போகிறாங்க. அந்த கப்பல் போக ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுகிறது, இறை கழித்தான் என்று சொல்லுகிற ஒரு காற்று அந்த கப்பலை மோத ஆரம்பித்தது என்று சொல்லி பார்க்குறோம். சரி, அப்போ என்ன நடந்தது, அதுக்கப்புறம் தான் அந்த காரியத்தை நம்ம பார்க்கணும். அங்கே எழுதியிருக்கிறது, காற்று எதிர்த்து போகக்கூடாதபடினால் காற்றின் போக்கிலேயே கொண்டு போகப்பட்டோம். இப்போ என்னாச்சு, இவங்க டைரக்ஷனில் கப்பல் போகலை, காற்று எப்படி அடிக்குதோ அந்த டைரக்ஷனில் கப்பல் போக ஆரம்பிக்கிறது. அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது எப்படியாவது இந்த கப்பலை நிறுத்தி இதுலேருந்து இறங்கிலான்னு பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, கப்பலில் வந்து சில போட்ஸ் இருக்கும், அது பேர் லைஃப் போட்ஸ்னு சொல்லுவாங்க. கப்பலில் ஏதாவது ப்ராப்ளம்னா, டைட்டானிக் படம் பார்த்தவங்க நீங்கள் பார்த்துருக்கலாம், கப்பல்லேருந்து என்ன பண்ணுவாங்க, சைடில் போட்டை இறக்கி அந்த போட்டில் ஆளுங்களை வச்சு இறங்கி அந்த போட்டில் போயிடலாம். அது மாதிரிலாம் இதில் செஞ்சுருக்காங்க. அந்த போட்டை மெதுவாக, ஏன்னா சும்மா வேறு இல்லை, பயங்கரமான காற்றடிக்குது. காற்றடிக்கிறது மட்டுமல்ல, அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே இருட்டு, சூரியனே இல்லை. 14 நாளுக்கு சூரியன் இல்லையாம். எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அந்த கப்பலில் கொஞ்சம் இமேஜின் பண்ணால் ரொம்ப பயமாக இருக்குது. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிட்டு, இனிமேல் பொழப்போங்கிற நம்பிக்கையே அவங்களுக்கு கிடையாது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14 நாளாக ஒருத்தரும் சாப்பிடவே இல்லை, யாருமே சாப்பிடல. ஏன்னா உயிர் முக்கியமாக சாப்பாடு முக்கியமாங்கிற கண்டிஷனில் நம்மளாம் ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்க முடியல இல்லையா. இவங்க 14 நாள் சாப்பிட்லையாம். சூரியனே காணும், காற்று மழை எந்த பக்கம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த கப்பலில் இருக்கிற கப்பல் ஓட்டுறவங்க இருக்காங்களா, அவங்க மட்டும் என்ன பிளான் பண்ணுறாங்க, எவனும் எவன் எக்கேடு கட்டு போனால் நமக்கு என்ன, நம்ம மட்டும் தப்பிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நங்கூரத்தை போடுற மாதிரி ஆக்ஷன் கொடுத்தாங்களாம். நங்கூரம் போட போகிற மாதிரி லைஃப் போட் எடுத்துக்கிட்டு அவங்களாம் மட்டும் தப்பிச்சு ஓடிடலான்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பவுல் அதை பார்த்துடுறாரு, பார்த்துட்டு சொல்கிறாரு அந்த கப்பலில் உள்ளவங்கள்ட்ட, இவன் இந்த நூற்றுக்கு அதிபதிட்டு சொல்கிறாரு, இந்த கப்பல் ஓட்டுறவனை வந்து நீ விட்டுட்டின்னு வச்சுக்கோ, இங்கே யாருமே நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்னோட என்ன பண்ணுறாங்க, அவன் இறக்குன அந்த லைஃப் போட்டோடைய கயிறுலாம் அறுத்து விட்றாங்க, யாருமே தப்பிக்க முடியாத அளவுக்கு. அப்புறம் இன்னும் கப்பல் போகுது. அப்படி போகும்போது பவுல் சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்களுக்கு நான் தைரியம் சொல்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் என் பேச்சை கேட்டு என்ன பண்ணியிருக்கணும், அங்கேருந்தே கிளம்பாமல் இருக்கணும், ஆனால் நீங்கள் கிளம்பிட்டீங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்ண்ணா என்கிட்ட, அவர் சொல்கிறாரு, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடினாலே மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் என்ன பண்ணுறதுக்கப்புறம், நீங்கள் 14 நாட்கள் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கிறீர்கள், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது. இது போல ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு ஊழியக்காரன் நின்று சொல்கிறான். என்னன்னு கேட்டிங்கன்னா, 14 நாளாக சாப்பிடல, உயிர் பிழைக்க போகிறோமா இல்லைன்னு தெரியாது, ஆனால் அவன் சொல்கிறான், நான் நம்பியிருக்கிற தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறார், நான் இருக்கும்போது இந்த கப்பலில் இருக்கிற உங்கள் தலையிலேருந்து ஒரு முடி கூட சேதமாகாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
சாப்பிடுங்க, சாப்பிடாம இருந்தீங்கன்னா தப்பிக்கிறது கஷ்டம், நல்லா சாப்பிடுங்க, திடமனதாக இருங்க அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணுறாரு, பவுல் தான் சாப்பிட்றா சொல்லிட்டு இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் உண்மதாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். பவுல் சாப்பிட்டதை பார்த்து, பவுலோட தைரியத்தை பார்த்து, பவுலோட விசுவாசத்தை பார்த்து இன்னும் இருக்கிற எத்தனை பேர் அந்த இதில் வந்து பவுல் சாப்பிட்டோன்னா மிச்சம் 275 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, திருப்தியாக சாப்பிட்டாங்களாம். திருப்தியாக சாப்பிட்டு அப்புறம் போகிறாங்க. அப்புறம் என்ன ஆகுது, கடைசியில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கப்பலில் இந்த சரக்கை தூக்கி போடுறாங்க. அப்புறம் கப்பலையே உடச்சி என்ன பண்ணுறாங்க, வெயிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து விடுறாங்க. அப்புறம் ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுது, கப்பலே உடஞ்சி போச்சு, பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிட்டு. அப்புறம் இன்னொன்று பண்ணுறாங்க, போனவர்கள் குற்றவாளிகளாக இருக்கிறதுனால இவங்க வந்து தப்பிச்சிருவாங்க, அதனால் கொன்னுடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. எப்படி பாருங்கள், என்கவுண்டர், குற்றவாளிகளோடு போகும்போது அவங்க தப்பிக்கும்பொழுது அவங்கள என்கவுண்டர் பண்ணிடுறாங்களே, அதுபோல் இங்கே பவுல் இருந்த கப்பலில் அவங்க ஒரு பிளான் போட்டாங்க, எல்லோரும் என்கவுண்டர் பண்ணிடலான்னு. அப்புறம் அந்த ஆலோசனையும், ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர் சேவகர் யோசனையாக இருந்தார்கள். நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாக இருந்து அவருடைய யோசனையை தடுத்து, அப்படிலாம் செய்ய வேணான்னு தடுத்துட்டு, யாருக்கெல்லாம் நீச்சல் தெரியுமோ ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கப்பல்லாம் உடஞ்சி கிடஞ்சி இனி ஒன்றுமா இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வந்து கொஞ்சம் தூரம் தான் கரை இருக்குது, நீச்சல் தெரிஞ்சவங்க நீந்தி போங்க அப்படின்னு சொல்லி சிலர் வந்து பலகை மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் கரையறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் அப்படின் இருக்கு. இதுதான் ஒரு கப்பல் சேதம்னா எப்படி இருக்கும்னு. ஆனால் இதில் வந்து கர்த்தர் கிருபை பண்ணினதுனால எல்லாரும் தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபை இல்லைனா இவங்க எல்லாருமே தப்பிப்பாங்க, இல்லை பவுல் மட்டும் அந்த கப்பலில் இல்லைன்னா இவங்க தப்பிப்பாங்கங்கிறதுக்கு எந்த விதமான நம்பிக்கையே கிடையாது. இதெல்லாம் எதுக்கு இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை கர்த்தர் எழுதியிருக்கிறார்னா, கர்த்தர் இந்த விசுவாசத்தினால் நம்மை அழைத்திருக்கிறார் இல்லையா, அங்கே வரோம் நம்ம கப்பலை விட்டுருவோம். தேவனை அழைத்த இந்த வாழ்க்கை, இது தேவன் நமக்கு ஆரம்பித்த வாழ்க்கையாக இருக்கிறது. அப்போது எந்த தேவன் மேல் நம்பிக்கை வச்சு ஆரம்பித்தோமோ, நம்ம பாதி வழியில் இந்த பயணத்தில் நம்ம நம்பிக்கையை கர்த்தர் மேலே இல்லாமல் நம்ம சுயபலத்தின் மேலேயோ இல்லை ஏதோ ஒரு காரியம் நம்மளுடைய நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த கப்பலை கொண்டு போயிடலாம் அப்படின்னு போகும்பொழுது அது கரை சேர முடியாத ஒன்றாக போய்விடுகிறது, அது சேதப்பட்ட கப்பலாக ஆகிறது. இவங்கள போல் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது எப்படியாவது நம்ம கரை தப்பி சேர்ந்துடலாம். சில சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, என் பிள்ளைங்களை எப்படியாவது கரை சேர்த்துடணும் நான் அப்படிம்பாங்க. அது இதுதான் நான் நினைக்கிறேன், எப்படியாவது என் பிள்ளைங்களை கரை சேர்க்கணும், என் பொண்ணுங்களை கரை சேர்க்கணும் அப்படிங்கிறாங்களே. கர்த்தர் உங்களையும் எங்களையும் என்னையும் கரை சேர்க்கறதுக்கு கூப்பிடல இல்லையா, எப்படியாவது நீ கரை சேர்க்கறதுக்கு தான் உனக்கு கூப்பிட்டுருக்கேன் அப்படி கிடையாது. அவர் அக்கறைக்கு கொண்டு போய் விடுகிறவரே அவராக தான் இருக்கிறார். சீசரில் கூப்பிட்டப்ப சொன்னார், வாங்க வாருங்கள் நாம் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி அவர்களை கூப்பிட்டார். கூப்பிட்டதே எங்கே போகிறதுக்கு தான், அக்கறைக்கு போகணும். அக்கறைக்கு போகிற வழியில் தான் என்ன வந்தது, அந்த ஒரு புயல் காற்று வந்ததுன்னு பார்க்குறோம். ஆனாலும் அவங்க யாருமே அன்றைக்கு மடியவில்லை என்று பார்க்கிறோம். இந்த இடத்துலையும் கூட பவுலை கொன்னுடலான்னா அன்றைக்கி பிளான் நடந்திருக்கு, ஆனால் பவுலும் மடியவில்லை, அங்கே இருந்த யாரும் மடியவில்லை. நம்ம வாழ்க்கையில் நம்ம மடிந்து போகிறதுக்கோ அப்படியே போகிற வழியிலே பாதியில் அமிழ்ந்து கடலுக்குள்ளே போயிடுற மாதிரி வாழ்க்கையில் காணாமல் போகிறதுக்கோ கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. கர்த்தர் நம்மை எந்த அக்கறைக்கு அழைத்தாரோ, எந்த விசுவாச வாழ்க்கைக்கு உங்களையும் என்னை அழைத்திருக்கிறாரோ அந்த இடத்தில் அவர் கொண்டு போய் சேர்க்க வல்லவரும் நல்லவருமாயிருக்கிறார். இடையில நிறைய பிரச்சனைகள் வரலாம், புயல் வரலாம், காற்று அடிக்கலாம், கடல் கொந்தளிக்கலாம். ஆனால் நம்மோடு இருக்கிறவர் யார் என்று பவுல் போல தெரியும் பொழுது பவுல் சொல்லுகிறார், உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட என் நிமித்தம் விழாது என்று சொல்லுகிறார். அப்போ நான் சொல்லுகிறேன், பவுலுக்கே அவ்வளோ தைரியம் இருக்கும்னா, ஏசு நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட விழாது என்று கர்த்தர் இந்த காலை நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்போது விசுவாசங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. சரி, எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலிருந்து சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா இந்த மூணு காரியம் இருக்கு இல்லையா, சுத்தமான இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், இதெல்லாம் எங்கேருந்து உண்டாயிருக்கிறது அப்படின்னா தேவனே அதை நமக்கு கொடுத்துருக்கிறார். எபிரேயர் 6 முதல்ல 6 ஆரம்பிக்கலாம். 6:17 அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு
தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவர் ஆய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நிறைய வார்த்தைகள் அங்கே இருக்கு. நம்மளை தேவன் எதுக்கு கூப்பிட்டாரோ அந்த கூப்பிட்ட இடத்துக்கு நான் நிச்சயமாய் கொண்டு போய் சேர்ப்பேன், போகிற வழியில் நான் மாறிட மாட்டேன் அப்படி தான் சொல்லணும். நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறனோ அங்கே கொண்டு போய் சேர்ப்பேன், போகிற வழியில் என்ன பண்ணிட மாட்டேன், என் ஆலோசனையை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்கிற ஒரு நிச்சயத்தை நமக்கு சும்மா இல்லை பரிபூர்ணமாக காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே இதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கை பற்றுக்கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு ரெண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். எவ்வளோ வார்த்தையை கொடுக்க வேண்டியதாக இருக்கு பாருங்க. அங்கே பொய்யுரையாத தேவன், அவர் என்ன பண்ண போகிறதில்ல, ஒரு நாளும் பொய் சொல்லவே போகிறதில்ல. அப்போ ரெண்டு காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒன்று, நம்ம எப்படி நம்புறலான்னா, ஒன்று அவர் நான் உன்னை கொண்டு போய் சேப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. சேப்பேன்னு சொன்னதும் இல்லை, உன்னை கொண்டு போய் சேப்பேன்னு சத்தியமும் செய்திருக்கிறார். ஒரு ப்ராமிஸ் ப்ளஸ் ஓத், ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுவேங்கிற நம்பிக்கை நமக்கு உண்டாகும்படி அவர் என்ன பண்ணியிருக்கிறார், அவர் ஆணையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு அதை பார்க்கலாம். ஆபிரகாமின் வாழ்க்கை என்ன பண்ணார், நான் உன்னை ஆசிரதிக்கவே ஆசிரதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணார், தன்னிலும் அங்கே பெரியவர் ஒருவரும் இல்லாதனால அவர் தன் பேரில் ஆணையிட்டார் என்று பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் அழைத்திருக்கிற இந்த அழைப்புங்கிறது வெறும் வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, வாக்குத்தத்தோடு கூட ஒரு ஆணையிட்டு இருக்கிறார். அவர் சத்தியம் செய்திருக்கிறார். ஆகவே அது மாற முடியாது. இந்த கப்பல் ஒரு நாளும் சேதப்படாது. இந்த தைரியம் உடையவரை தான் பவுல் சொன்னார், உங்கள் தலையில் இருக்கிற முடி ஒன்று கூட விழாது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அன்றாட சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். தேவையில்லாத காற்றுகள், தேவையில்லாத பிரச்சனைகள், நம்ம எதிர்பார்க்க, நம்ம ஒன்றுமே செய்ய வேணாம், அது தானாக தான் வருது இல்லையா. நம்ம எங்கேயும் போகிறதில்ல, நம்ம எங்கேயும் போய் நம்ம போய் தலையிடுறதில்ல. நிறைய வரதெல்லாம் தானே தான் வரும், எங்கேருந்து புறப்பட்டு வருதுன்னே தெரியாது. அப்போ பார்க்கும் புரிஞ்சுக்கணும், இது வந்து பிசாசுட்டேருந்து தான் வருது. கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ணுறதில்ல, உங்களுக்கும் எனக்கு விரோதமாக காற்று இதெல்லாம் தேவனுடைய வேலையே கிடையாது. காற்று அனுப்புறது, புயல் அனுப்புறது, நிச்சயமாக கர்த்தர் நல்லவருங்கிற அதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தெரியும். எந்த தீமையும் தேவன்கிட்டேருந்து வர்றதே கிடையாது. எல்லா தீமைக்கும் ஒருவன் காரணமான ஒருவன் இருக்கிறான், அவன் பேர் பிசாசு. அவன் தான் சில மனிதர்களை உபயோகப்படுத்துகிறான், சில சூழ்நிலையை உபயோகப்படுத்துகிறான். அன்னைக்கூட அந்த கப்பலில் ஏன் காத்தடிச்சுது, அங்கே இருந்தவங்க சீசர்கள், அவனுக்கு தெரியும் இந்த படகை கவித்து இந்த 12 பேரை கொண்டுட்டா, இயேசுவையும் இந்த 12 பேரையும் கொண்டுட்டா, அதுக்கப்புறம் சுவிசேஷமே உலகத்துக்கு போகாதுன்னு அவனுக்கு தெரியும். இந்த சுவிசேஷத்தை தடுத்தா தடை பண்ணணும் அவனுக்கு, அவ்வளோதான். அதுக்காக தான் என்ன பண்ணாமல் சுவிசேஷம் தடை பண்ணுவது தான் உடைய முக்கியமான வேலையே. அதுக்கு தான் அந்த படகுல அப்படிப்பட்ட ஒரு காற்றையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தலாம். ஏ செஞ்சுச்சு என்ன பண்ணார், அமைதலாயிரு என்று சொல்லி அங்கே கட்டளையிட்டார் என்று பார்க்குறோம். அந்த காற்றுக்கு பின்னாடி அநேக நல்ல தேவ மனிதர்கள் எழுதுகிறாங்க, அந்த காற்றுக்கு பின்னாடி இருந்தது அது பிசாசு என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார்கள். அப்போது தேவன் என்ன பண்ணுகிறார், இங்கே ஒரு நிச்சயத்தை கொடுத்துருக்கிறாராம். அந்த நம்பிக்கை இங்கே எழுதியிருக்கு பாருங்கள், ரெண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் நமக்கு அப்படி செய்தார். அப்போ நமக்கு வந்து கலக்கம் உண்டாகும்படி தேவன் ப்ராமிஸ் பண்ணலை, ஆறுதல் உண்டாகும்படி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். நமக்கு சமாதானம் உண்டாகும்படி தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், இந்த சத்தியத்தை செய்திருக்கிறார். இப்போ புதிய உடன்படிக்கையிலையும் நான் அதை தான் இன்னைக்கு காலையில் சொன்னேன். புதிய உடன்படிக்கையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ரெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆமென். உங்களுடையது என்னுடையதுன்னு இல்லாமல் நம்முடையது என்று தேவன் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லியிருக்கிறபடினாலே நமக்கு பெரிய ஆறுதல் உண்டாயிருக்கிறது. அந்த நம்பிக்கை என்னவாம், அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. இங்கே நங்கூரம்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க பாருங்க. நங்கூரம் எங்கே போடுவாங்க, எங்கே நமக்கு நல்லா எல்லாருக்குமே தெரியும், கப்பலில் தான் நங்கூரம் போடுவாங்க இல்லையா, கப்பல். அப்போ இந்த இடத்துல நங்கூரத்தை பற்றி அவர் எபிரேயாசர் எழுதுகிறார். இது ஒரு நங்கூரம், இது வந்து கப்பலுக்கான நங்கூரம் அல்ல, இது ஆத்துமாவுக்கான நங்கூரம். நிச்சயமாக நாம் அதற்குள் பிரவேசிப்போம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது. அந்த நங்கூரம் கூட என்ன பண்ணலாம், ஒருவேளை அது நங்கூரம் எந்த காலத்தையும் அருகாது, எந்த இடத்துல போட்டாங்களோ கப்பலை, அவ்வளோ பெரிய கப்பலை என்ன பண்ணுகிறது, இந்த நங்கூரம் அப்படியே நிறுத்தி வைக்கிறது. அப்போ ஆண்டவர் அழைத்த இந்த அழைப்பில் நம்ம அசையாமல் நம்மளை நிறுத்த போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா,
இந்த நம்பிக்கை என்னும் நங்கூரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நம்பிக்கை எதன் வழியாக உண்டாகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்ன வாக்குத்தத்தமும் அவர் செய்த சத்தியத்தின் மூலமாக இந்த நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. ஆகவே அது ஒரு நங்கூரம் போல நமக்கு காணப்படுகிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். இங்கே எழுதியிருக்கு இல்லையா, முன்னோடினவராகிய இயேசு அப்படின் இருக்கு, ஃபோர் ரன்னர். கப்பலில் கூட இந்த காரியம் உண்டா, எப்படின்னா இப்போ யுத்தம் நடக்க போகுது அப்படின்னா நிறைய கப்பல்கள் போகணும் இல்லையா, நிறைய கப்பல்கள் யுத்தத்துக்கு போகணும். ஆனால் எல்லா கப்பல்களுமே போய் கடலில் போயிட்டு எங்கன்னா மோதிரோ சேதமோ அடையாத படிக்கு என்ன பண்ணுவாங்களாம், ஒரு கப்பலை முன்னாடி அனுப்புவாங்க. அந்த கப்பல் போய் எந்த வழி நல்லாயிருக்கு, எப்படி போகலாம், சேதம் இல்லாமல் மற்ற கப்பல்கள் போகக்கூடிய ஒரு வழிக்கு அது முன்னோடியாக என்ன பண்ணுகிறது, ஏற்கனவே ஒரு கப்பல் போகிறதாம். அந்த கப்பல் போய் அதெல்லாம் அந்த பாதைகளை சரிபார்க்கும் பொழுது, இது கப்பலுக்கு மட்டும் பொருந்தாது, இந்த முன்னோடி அப்படிங்கிறது நிறைய விஷயத்துக்கு பொருந்தும். இப்போ கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துட்டா கூட அதுக்கு கூட என்ன அர்த்தம், முன்னோடி ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படி அந்த கம்ப்யூட்டர் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஒரு மாதிரி கவுண்டிங் போட்டு இந்த மணியெல்லாம் போட்டு ஸ்லேட்டில் நம்ம போட்டிருப்போம் தெரியுமா, கம்பி கம்பியாக போட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு முன்னாடி இருக்கும் அவங்களுக்கு கவுண்டிங் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு சிம்பிள் மெத்தடில் தான் இந்த கம்ப்யூட்டர் ஆரம்பிச்சது. ஆனால் போக என்ன பண்ணாங்க, அதை வச்சு கொஞ்சமாக டெவலப் பண்ணி, ஆக்சுவலாக இதெல்லாம் படிக்கும் போது இருந்ததே இப்போ வேறு மாறிடுச்சு. கம்ப்யூட்டரோட அந்த ஹிஸ்ட்ரி, நாங்கள் கம்ப்யூட்டர் படிக்கும் போது அதுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருந்தது, அதெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தா அந்த ஹிஸ்ட்ரியே பழசாயிடுச்சு. இன்றைக்கி இன்னும் டெவலப்மெண்ட் கம்ப்யூட்டரில் பண்ணிகிட்டே போகிறாங்க, அவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர்லாம் இருந்திருக்கு. இப்போ அப்படியே சின்னதாகி தூண்டு வரைக்கும் வந்துருச்சு கையில் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு. ஆனால் என்னதான் நீங்கள் டெவலப்மெண்ட் பார்த்தாலும் ஒரு முன்னோடி ஒன்று இருக்கும், ஆரம்பம் ஒன்று இருக்கும். அதுதான் இன்றைக்கி இவ்வளோ டெவலப்மெண்ட்டுகளை போய் ஒரு பெரிய சிஸ்டமாக உருவாகியிருக்கிறது. அப்போ இயேசு எப்படியா நமக்கு, அவர் முன்னோடினார். இந்த சரியான விசுவாச கப்பல் எப்படி போகணுங்கிற அந்த பாதையில் இயேசு நமக்காக ஏற்கனவே போய் பிதாவாகிய தேவனிடத்தில் பரலோகத்திற்குள் அவர் ஏற்கனவே பிரவேசித்திருக்கிறார். ஏற்கனவே ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபோர் ரன்னர்னா ஒருத்தர் ஏற்கனவே போயிட்டார், அவரை போல் இன்னும் நிறைய பேர் வர்றாங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஃபோர் ரன்னருக்கு அதான் அர்த்தம். ஒருத்தர் ஓடி முடிச்சிட்டார்ல, அவர் என்னத்தை சொல்கிறாருன்னா, நான் மட்டும் இல்லை என்னை போல் அநேகர் ஓடி வந்து இந்த இடத்துக்கு சேர போகிறாங்க அப்படிங்கிறாரு. அப்போது உங்கள் கப்பல் என் கப்பல் மட்டும் இல்லை, ஏற்கனவே இயேசு அவருடைய கப்பல் அங்கே போயிருக்கிறபடினாலே அந்த அவர் ஒன்றும் நமக்கு தெரியாத பாதையில் கூட்டு போகிறதில்ல, ஏதோ நீயே ஒரு விருப்பத்துக்கு போன்னு சொல்ல போகிறதில்ல. அவர் எந்த பாதையில் போனாரோ அதே பாதையில் தான் நாமும் போக போகிறோம். அவர் போன பாதை விசுவாச பாதை, அதே விசுவாச பாதையில் தான் நம்மை அழைத்து போகிறார். ஆகவே நிச்சயமாக நாம் என்ன செய்வோம், எந்த இடத்திற்கு போக வேண்டுமோ அந்த இடத்தில் தேவன் நம்மை கொண்டு போய் சேர்க்க வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் 9:13-14 வசனங்கள், அது எப்படியெனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால். கர்த்தர் பழைய பாட்டில் கொடுத்த கட்டளை அது. சில காளை வெள்ளாட்டுக்கடா அவைகளை கொன்று அந்த இரத்தத்தை என்ன பண்ணுமா, அந்த இரத்தத்தை தீட்டுப்பட்டவங்க மேலே தெளிக்கும்போது அந்த கடாரின் சாம்பலை வந்து தண்ணியில் கலக்கி அதை தெளிக்கும்பொழுது, இப்படிலாம் சில சடங்காச்சாரங்களை ஆண்டவர் சொன்னார். பழைய பாட்டில் அவங்க அப்படியே செஞ்சாங்க. அதை செய்யும் பொழுது அந்த நிச்சயமும் அவர்களுக்கு உண்டானது, என்ன நான் இப்போ சுத்தமாக இருக்கேன் அப்படின்னு நம்பினாங்க இல்லையா. அப்படி செய்ய முடியும் என்று சொன்னால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அதுதானே சொன்னேன், சுத்த மனசாட்சி, அங்கே நல்ல மனசாட்சி நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. எப்படி இந்த நல்ல மனசாட்சி நமக்கு சில வேலைகள் கெடுகிறது, நம்ம அன்பு மாசுபடும் பொழுது, நம்ம ஏதோ ஒன்று கர்த்தருக்கு விரோதமாக செய்யும் பொழுது உடனடியாக நம்ம மனசாட்சியில் என்ன வந்துடுது, ஒரு குற்ற மனசாட்சி வந்துடுது. அப்போது அவங்களுக்கு
அந்த ரத்தம் அந்த சாம்பல் அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுத்துருக்குன்னா, இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் நமக்கு என்ன பண்ணுகிறது, இந்த மனசாட்சியை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம தொடர்ந்து போய் அந்த குற்ற மனசாட்சியிலே இருந்தோம்னா பிசா சொல்லுவான், ஏற்கனவே தப்பு பண்ணிட்ட, குற்ற மனசாட்சி தான் இருக்க, அப்போ தொடர்ந்து தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை விட்டு நம்ம பின்னாடி கொண்டு போயிடுவான். ஆனால் இங்கே சொல்லுகிறார், அந்த எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், அந்த ரத்தம் நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிக்க வல்லமை உள்ள ரத்தமாக இருக்கிறது. ஆமென். அதே ரோ எபிரேயர் 10:19 இந்த கற்பனையின் பொருள் உள்ள எல்லாத்துக்குமே அங்கே இயேசு பரிகாரம் செய்திருக்கிறார். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால், அதாவது இந்த கப்பலுக்கு போகிற வழி மாதிரி தான் இது. கப்பல் சொன்ன இல்லையா, கப்பலுக்கு போகிற அந்த கடலில் ஒரு சரியான பாதை உண்டானது போல நாமும் தேவனிடத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசு ஒரு புதிய வழியை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், விசுவாசம் விசுவாசம் சொல்கிறோமே, இந்த விசுவாசத்துக்கு அடிப்படை என்ன காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன முக்கியம், அங்கே 22 எழுதுகிறார், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகும். சொன்ன இல்லையா, சுத்தமான இருதயம் வேணும்னு. அப்போ சுத்தமான இருதயம் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம், அவருடைய ரத்தத்தின் மூலமாக சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும் உண்மையான இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. அங்கே என்ன பார்த்தோம், அந்த நம்பிக்கை தான் நங்கூரமாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ எந்த நம்பிக்கை நங்கூரமாக இருக்கோ அதை அடிக்கடி நம்ம கன்ஃபெஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, அடிக்கடி அறிக்கை பண்ண வேண்டியதாக இருக்குது, இல்லாட்டி நம்ம மறந்துடுவோம். என்ன நங்கூரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதே நம்ம மறக்கும் போது தான் அதை, அந்த கிரிப்பை விடும்போது என்ன பண்ணுது, இந்த கப்பல் எங்கேயோ போகலான்னு பார்க்குது. அதை விடக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் மேல், கர்த்தரால் உண்டாயிருக்கிற இந்த விசுவாசத்தின் அந்த நம்பிக்கையின் நங்கூரத்தை போட வேண்டும் என்று சொல்கிறார். எதன் அடிப்படையில் அந்த நங்கூரத்தை நம்ம போடுறோம்னா, எனக்கு துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவின் ரத்தம் எனக்கு இருக்கிறது, எனக்கு பிரதான ஆசிரியராக எனக்காக இயேசு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், ஆகவே என் வாழ்க்கையில் நான் போகிற பாதையிலிருந்து தேவனை விட்டு என்னை எதுவுமே என்ன பண்ண முடியாது, வழி திருப்ப முடியாது, திசை திருப்ப முடியாது. அது எதாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு பூர்ண நிச்சயம் நங்கூரமாக இருக்கிறது. அந்த நங்கூரத்தை நான் எப்படி அடிக்கடி நான் ஞாபகப்படுத்திக்கிறேன்னா, என்னுடைய அந்த நம்பிக்கையை நான் அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல், அதுவும் அசைவாமல் இருக்கணும். இந்த நங்கூரத்தை எது அசையாமல் பார்த்துக்க போகிறதுனா, விசுவாச அறிக்கை. நான் எதை நம்புகிறனோ, எதை விசுவாசிக்கிறனோ அறிக்கை செய்வதில் நான் உறுதியாக இருக்கிறேன், காரணம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. எப்படி உண்மையுள்ளவராக இருக்கிறாரு, சொன்னது மட்டுமல்ல சத்தியமே பண்ணி கொடுத்துருக்கிறார். அப்போ இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிக்காத, என் மனதுக்கு வேதனையான சூழ்நிலை நான் பார்க்குறேன், அசைக்கத்தக்கதான காரியங்கள் என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், அசைகிறத பார்க்க போகிறதில்ல, அசைவில்லாத என் நம்பிக்கையை போய் நான் தேவ சமூகத்தில் அவருடைய வாக்குத்தத்தை எடுத்து அறிக்கை பண்ணுவதில் நான் உறுதியாக இருப்பேன். எவ்வளோக்கு எவ்வளோ நான் தேவனுடைய வாக்குத்தத்தை எடுத்து தேவ சமூகத்தில் நான் அறிக்கை பண்ணுகிறேனோ, என்னுடைய நங்கூரம் இன்னும் ஆழமாக என்னுடைய வாழ்க்கையை அசைக்க விடாமல், அலசடைப்படாமல் இந்த இயேசுவை நோக்கி நான் ஓடுவதற்கு அந்த வாக்குத்தத்தம் எனக்கு உதவி செய்கிறது. அவர் உண்மையுள்ளவர், அவர் மாறவே முடியாது. நான் பண்ணுற தப்பால் அவர் என்னை கைவிட மாட்டார், நான் பண்ணுற தப்பால் அவர் என்னை கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கை வந்துன்னா நான் தப்பே பண்ண மாட்டோம். என்னுடைய தவறுகள் எதுவுமே, ஏன்னா உடன்படிக்கையது, நீங்கள் தப்பு பண்ணாலும் உங்களை சரி பண்ண வேண்டிய ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் தவறாக போனாலும் உங்களை சரி பண்ணி அவரோட சேர்க்கறதுக்கு அவர் இன்னைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார், அந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன், 1 Corinthians 1:3, நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய
இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். இதை மேலோட்டமாக வாசித்தா புரியாது. எதுக்கு அவங்க எழுதுகிறாங்க? உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவங்க எழுதியிருக்காங்க. எத்தனை பேர் நம்ம சந்தோஷமாக இது வரைக்கும் இல்லை, ஆனால் இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும்னா இதை கொஞ்சம் பார்க்கணும். அவர் சொல்கிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இந்த ஐக்கியங்கிற வார்த்தையை போயிட்டு எதுக்கு இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆழமாக மற்ற மொழிபெயர்ப்புகளில் பார்க்கும்போது அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னது போல் இந்த இடத்துல ஐக்கியம் எதை பற்றி எழுதியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒப்பா இன்னொரு வசனத்தை பைபிள்லேருந்து சொல்கிறாங்க. எந்த இடத்துல சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தல நடவடிக்கைகளில் இயேசு வரப்போகிறாரு அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு அதிகமாக இருந்ததுனால அப்போயே வந்துடுவார்னு நினச்சாங்க. முதல் நூற்றாண்டில் இயேசு வந்துருவார்னு நினச்சி அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் விற்று பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள்னு பார்க்குறோம். எத்தனை பேருக்கு அது தெரியும், வாசிச்சிருக்கீங்க. வீடு நிலம் எல்லாத்தையும் விற்றுட்டாங்க அவங்க. ஆண்டவர் வரப்போகிறார் அதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதெல்லாம் விற்று என்ன பண்ணாங்க, அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்து எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவித்தார்கள். அந்த இடத்துல எழுதியிருக்கோம், அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லைன்னு எழுதியிருக்கோம். அவங்க ஒருவேளை அவங்களுக்கு தெரியாது இயேசு இப்போ வருவார் நினச்சாங்க, ஆனாலும் அவங்க செஞ்சதுனால அவங்களுக்கு ஒன்றும் குறைஞ்சி போல எல்லாமே அவர்களுக்கு உண்டாயிருந்ததுன்னு பார்க்குறோம். அது அந்த அர்த்தத்தில் தான் இங்கே எழுதியிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. ஐக்கியமாக இருக்கிறது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த உலகத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், பார்ட்டி ஃப்ரெண்ட்ஷிப், கொஞ்ச நாளைக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஐக்கியத்தை பற்றி இந்த இடத்துல சொல்லலை. நாங்கள் பிதாவோடும் கிறிஸ்துவோடும் ஐக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்யூனியனில் சொன்ன அர்த்தத்தின்படி தான் இங்கே இருக்குது. என்னென்னா, எங்களுடனே எதுவுமே தனியாக கிடையாது, நாங்களும் தேவனும் எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவிக்கிறோம் அப்படின்னு எழுதியிருக்கிறது. இனிமேல் என்னன்னு கிடையாது, இது எங்களோட இது தேவனுடன் கிடையாது, நாங்களும் தேவனும் பொதுவானவர்களாக இருக்கிறோம். இல்லை இப்படி சொல்லலாம், இதுக்கு ஒரு சரியான அர்த்தம் வீடு. இப்போ நம்மளே இருக்கோம், இல்லை நம்ம பிள்ளைங்களே எடுத்துங்க, வீட்டுக்கு போவோம் அப்படின்னு உங்கள் பிள்ளைங்க சொன்னாங்கன்னு வச்சுங்க, யார் வீட்டுக்கு போவோம்னு சொல்லுவாங்க? அப்பா வா என் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு பிள்ளைங்க சொல்லுமா? என்ன சொல்லும் பிள்ளைங்க? அப்பா வாப்பா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லும். சரியா? பிள்ளைங்களுக்கே தெரியுது அது யாருடைய வீடு, நம்முடைய வீடு. ஒரு வீடுனாலே அது பொதுவானது. அந்த பிள்ளை என்ன நினைக்குதுன்னா, இந்த வீடு வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற என் அம்மா, இங்கே இருக்கிற என் அப்பா, நான், என் கூட பிறந்தவங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த வீடு. இந்த வீடு வந்து பின்னாடி வந்து யார் எடுத்துக்கலான்னு, அது இப்போ பின்னாடி என்ன பண்ணுறானுங்க, அது ரொம்ப பாவத்துக்குள்ளே போய் சுயநலம் வந்ததுக்கப்புறம் தான் அதை யார் சுதந்திரிச்சிக்கலான்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் குழந்தைங்களாக இருக்கும் போது, அல்லது நல்ல குடும்பம், நம்ம நல்ல குடும்பத்தை உதாரணத்துக்கு எடுத்துப்போம், தேவனுடைய குடும்பத்தை தான் நாம் பேசணும், எதுக்கு நம்ம வேற வேண்டாத எடுத்துக்கணும். நல்ல குடும்பம், நல்ல குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க, என் தகப்பன், என் தாய், என் சகோதர சகோதரிகள் இப்படி தான் இருந்தாங்க அந்த காலத்தில், இது நம்முடைய குடும்பம். அப்போ அதை நம்முடையது என்று பார்த்தார்கள், அதன் பேர் தான் ஐக்கியம். ஆமென். அப்போ தேவனுடைய வீடு என்னான்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வீடு அன்றைக்கி எல்லாத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல இருதயம் இருந்ததுன்னா, அவங்க அன்றைக்கி வந்து இது இந்த சர்ச்சி விசுவாசி, இவன் அந்த சர்ச்சி விசுவாசி, இவன் அவன் இவன் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இயேசு தான் இந்த வீட்டின் ஆண்டவர், பிதாவாகி தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆகவே பொதுவாக எல்லாவற்றையும் வைத்து அனுபவிப்போம் அப்படின்னு சொன்னாங்களே, இதெல்லாம் மனதில் வைத்து தான் இங்கே யோவான் எழுதுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனிமே எங்கள் வாழ்க்கையில் எங்களோட இல்லை அவங்களோட ஒன்றுமே கிடையாது, நாங்கள் பொதுவாக இருக்கிறோம் என்று சொல்லி. இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் எப்படி வரணும்னா, என்றைக்கு நம்ம தேவனுக்குள்ளே வந்துட்டோமோ, தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோமோ, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பயணம், என்னுடைய கப்பல், என்னுடைய விசுவாசம் அப்படிங்கிற லெவலில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் நிறைவாக இருக்க முடியாது. என்றைக்கு நான் தேவனுடைய பிள்ளை, நானும் தேவனும் ஒன்றாக இருக்கிறோம், எல்லாம் எங்களுடையது நம்முடையது என்று தேவன்கிட்ட வரமோ, தேவனே இது என்னுடையதுங்கிறது இல்லை, தேவனே இது உம்முடையதுங்கிறது இல்லை, தேவனே எல்லாம் நம்முடையவைகள். இயேசு சொல்கிறார், தேவனும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், ஹலலூயா அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்கிறபடி, ஊழியமானாலும் சரி,
குடும்பமானாலும் சரி, தேவனும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், தேவன் எனக்கு கொடுத்த விசுவாசி, தேவன் எனக்கு கொடுத்த சுதந்திரம், இது வந்து தேவனுடையது அல்லது தேவனுடையதுன்னு சொன்னாலும் தப்பு தான். திருப்பி திருப்பி அது வருது, அப்படி தான் வருது, பழகிட்டோம். ஆண்டவரே இது நம்முடையது அப்படிங்கிறது பேர் தான் ஐக்கியம். ஹல்லேலூயா. ஆகவே தான் பவுல் எழுதுகிறார் தீமோத்தேயை பார்த்து, தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய காரியங்களை நான் உனக்கு சொல்லுவேன். தேவனுடைய வீடு அது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. புரியுதா? என்றைக்கு தேவனை நம்மளை விட்டு பிரிக்காத, அது பேர் தான் ஐக்கியம். என் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது இல்லை, ஆண்டவரே நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம்னா, ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லாமல், ஆண்டவரே நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வந்துட்டோம்னா, எல்லாமே நம்முடையது ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அதைத்தான் ஐக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் விசுவாசத்தின் உச்சக்கட்டம். அந்த விசுவாசத்தின் உச்சக்கட்டம் நிலையான நம்பிக்கையும் உறுதியுமான நங்குரமாய் பாய்ச்சப்படும் பொழுது இந்த கப்பல் ஒரு நாளும் சேதப்படவே முடியாது. ஏன்னா இந்த கப்பலில் யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். அது நிச்சயமாக நல்ல முறையில் போகும். ஆமென். நாம் எழுந்து நிற்போம்.